இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அடுத்த ஆண்டில் 7% உயரும் என IMF தலைமை பொருளாதார நிபுணர் சீதா கோபிநாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய IMF தலைமை பொருளாதார நிபுணர் சீதா கோபிநாத், நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.1% இருக்கும் என ஏற்கனவே IMF கூறியிருந்தது. தற்போதுள்ள மந்தநிலை சுழற்சி மொழியில் ஏற்படக்கூடியதால் இந்தியாவில் பல துறைகள் பாதிக்கப்பட்டிருப்பதால் பொருளாதார வளர்ச்சி விகித முன்கணிப்பை 6.1% குறைந்துள்ளது. ஊரக வருவாய் வளர்ச்சி பலவீனமாக உள்ளதோடு வங்கி இல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் ஆட்டோமொபைல் ரியல் எஸ்டேட் துறைகளில் பாதிப்புகள் உள்ளன. மத்திய அரசு அறிவித்த கார்ப்பரேட் வரி விகித குறைப்பு மற்றும் பல்வேறு கொள்கை முடிவுகள் சரியான திசையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்றும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அடுத்த ஆண்டில் 7% உயரும் என IMF தலைமை பொருளாதார நிபுணர் கீதா கோபிநாத் தெரிவித்துள்ளார்.